गुड मॉर्निंग स्टूडेंट्स इनकी नम्बर तमिल नेक्स्ट लेसन पाकपो पाकपोना पारें अड़ लेसन मले नीर अब पाकपो पाकपो मल मल नीर अभी पाटा नम्बर पाकपो सर इंबर मल पे तेलें रोटे ओडिटा इन पड़ा वीटक वीटक मल नीर सेकटी और अमें नम्बर अलिया अल नीर वो नम्बर एव्वो मुख्य मुख्यत्वते हैं पता पाड़ नम्बर पाकपो वांग पाड़क पोल मल नीर मल नीर वेल्लम ओडिये मन्नील वीणाय सेल्लुदे मल नीर वंदे एन्नदु वेल्लम मारी ओडि एंगे पोदु मन्नील वीणाय सेल्लुदे उलैपिन वियर्वै पोलवे उयर्वा एन्न वेंडुमे अदावदु नम्म उलैक्किरोम इल्लैया उलैक्किरप्ब वियर्वै सिंद्रोम इल्लैया अद वंदु एप्पडि नम्म उयर्वा एन्रोमो अदे मारिये नम्म एन्न पण्णोम मल नीरैयुम உயர்வா என்னனோ அப்படினு சொல்றாங்க அதான் உழைப்பின் வியர்வை போலவே உயர்வா என்ன வேண்டுமே பொன்னும் பொருளும் போலவே பொலியும் நீரும் செல்வமே நமக்கு பொன்னும் பொருளும் அதாவது நகை பணம் இதெல்லாம் எப்படி வந்து நமக்கு செல்வம் மாதிரி இருக்கே அது போலவே மலை பெயது பத்தியா அந்த நீரும் நமக்கு செல்வம்தான் அப்படினு சொல்லி சொல்றாங்க விண்ணின் கொடை என்பதில் வியப்பு ஒன்றல் ஒன்றும் இல்லையே கொடைனா என்னது வழங்கிறது கொடுக்கிறது சரிங்களா விண்ணின் கொடை விண்ண மானத்திலிருந்து கொடுக்கிற கொடை அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுல வியப்பு ஒன்றும் இல்லை எந்த ஒரு சந்தை ஆச்சரியமும் இல்லையே குளங்கள் ஏறி நிரம்புமே குருவி கொக்கும் வாழுமே வானின் அமுதம் சேமித்தே வாழ்வை செம்மை செய் செய்வமே அது குளங்கள் ஏறி குளம் ஏறி குட்டையெல்லாம் நிரம்பும் இல்லையா அது நிரம்பி நிரம்புறதுனால என்ன குருவி கொக்கு வாழும் அந்த தண்ணியாக குருவி கொக்கு காகம் இந்த மாதிரி பறவைகள்லேருந்து விலங்குகள்லேருந்து எல்லாமே என்ன பண்ண தண்ணி அந்த தண்ணியை குடிச்சு தானே வாழ்கிறாங்க அதான் குருவி கொக்கு வாழுமே வானின் அமுதம் சேமித்து அந்த வானத்துலேருந்து வர மழையை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அந்த அமுதத்தை சேமித்து நம்முடைய வாழ்வை என்னவாக்குவோம் செம்மையாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் வானின் அமுதம் சேமித்து வாழ்வை செம்மை செய்வோமே நாடும் வீடும் செழிக்கவே நல்ல தண்ணீர் வேண்டுமே நம்ம நாடும் வீடும் செழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நல்ல தண்ணீர் வேண்டுமே ஓடும் நீரை தேக்கியே உலகின் பசியை தீர்ப்போமே அதாவது நாடும் வீடும் நம்ம நாடும் வீடும் செழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நமக்கு தண்ணி வேணும் தண்ணி வந்து முக்கியம் தண்ணி இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது இப்போ ஒன்றும் இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம் ஒரு நாள் தண்ணி வரலைன்னா என்ன பண்ணுறோம் தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அதான் அந்த நல்ல தண்ணி வேணும் ஓடும் நீரை தேக்கியே உலகின் பசியை தீர்ப்போமே அதை ஓடுற நீரை தேக்கி நம்ம என்ன பண்ணோம் உலகத்தோட பசியை வந்து நம்ம தீர்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உழவும் தொழிலும் ஓங்கவே உச்ச துணை மலைதானே அதாவது உழவும் தொழில் அதாவது உழவு தொழில் வந்து சிறந்து விளங்குறதுக்கு என்னது நமக்கு துணை வந்து எது மலைதான் வளமும் நலமும் நிறைந்திட வணங்கி மலையை போற்றுவோம் அதாவது வளமும் நலமும் நிறைந்திட வணங்கி மலை அதாவது வணங்கி மலையை போற்றுவோம் அதாவது வளமும் நலமும் நம்மளோட வாழ்க்கை நலமும் நிறைந்திட என்ன பண்ணுவோம் மலையை வந்து நம்ம வணங்கி போற்றணும் மனிதர் பறவை விலங்குகள் மகிழ்ந்து வாழ தேவையை இனிய மழையை வரும்போது இல்லம் முழுவதும் சேமிப்போம் அதாவது மனிதர் பறவை விலங்குகள்லாம் சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வாழ தேவையான அந்த நீரை என்ன பண்ணுவோம் மழை வரும்போது இல்லம் முழுவதும் இல்லம்னா என்னென்னா வீடு வீடு முழுவதும் சேமிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாடல் புரியுதா வாங்க ஒரு டைம் வந்து என்ன பண்ணலாம் ரீட் பண்ணலாம் மழை நீர் என்னது மழை நீர் மழை நீர் வெள்ளம் ஓடியே மண்ணில் வீணாய் செல்லுதே உழைப்பின் வியர்வை போலவே உயர்வாய் என்ன வேண்டுமே பொன்னும் பொருளும் போலவே பொலியும் நீரும் செல்வமே விண்ணின் கொடை என்பதில் வியப்பு ஒன்றும் இல்லையே குளங்கள் ஏறி நிரம்புமே குருவி கொக்கு வாழுமே வானின் சேமித்தே வாழ்வை செம்மை செய்வோமே நாடும் வீடும் செழிக்கவே நல்ல தண்ணீர் வேண்டுமே ஓடும் நீரை தேக்கியே உலகின் பசியை தீர்ப்போமே உழவும் தொழிலும் ஓங்கவே உச்ச துணை மலைதானே வளமும் நலமும் நிறைந்திட வணங்கி மலையை போற்றுவோம் மனிதர் பறவை விலங்குகள் மகிழ்ந்து வாழ தேவையே இனிய மழை வரும்போது இல்லம் முழுவதும் சேமிப்போம் பாடல் புரியுதா என்ன பண்ணுறீங்க பாடலை வீட்டில் ரீட் பண்ணி பார்க்குறீங்க ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்